ஹே கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்ஸ்பாட் மூவி ரிவ்யூஸில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா, ஃபகத் ஃபாஸில் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய புஷ்பா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தா அப்படின்னா, கொண்டா ரெட்டி அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு ரெண்டு தம்பிங்க, ஜாலி ரெட்டி ஜக்கா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க மூணு பேர் அண்ணன் தம்பிங்க. இவங்க வந்து ஆந்திராவில் மட்டுமே விளையக்கூடிய விலையுறந்த மரங்களை வெட்டி கடத்துகிறாங்க. கடத்தி அதை வந்து சென்னைக்கு வந்து ஒரு மாடரேட்டர் மூலியமாக அனுப்பி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் இவங்க வேலை. இந்த கொண்டாரெட்டிக்கு கீழே மரம் வெட்டுற கூலியாக வேலை பார்க்குறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ புஷ்பா. ஒரு கூலியாக இருந்துட்டு எப்படி அதிகாரிகளாக சமாளித்து தன்னோட தைரியத்தாலையும் சாமர்த்தியத்தாலையும் அவர் உயரும்போது பல தடைகள் வருது, அந்தந்த சிச்சுவேஷன்ஸை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, இடையில அப்படியே லவ்ஸும் வருது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே ஸ்பீடு எடுத்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகுது. செகண்ட் ஆஃப்லேயும் அதே ஸ்பீடு தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் கதை வந்து அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து வேற ஒன்றும் இல்லை, இந்த பார்ட்டில் இவ்வளோ தான் காட்ட போகிறோன்னு முடிவு பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் எதுக்கு நம்மளை தேட்டரில் உட்கார வச்சுருக்காங்கன்ற ஒரு கேள்வி மட்டும் வருது. எனக்குலாம் வந்து ரொம்ப நேரம் தேட்டரில் உட்காந்துருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, என்ன என்ன இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வரலையா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவ்வளோ லாங்காக போயிடுச்சு செகண்ட் ஆஃப். இந்த படத்தோட மைனஸ்னு பெருசாக சொல்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது. என்ன யூஸ்வலான ஸ்டோரி, அது ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்காது. என்ன படத்தோட டியூரேஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லு அர்ஜுன் அவரோட எப்பயுமே ஸ்டைலிஷான ஃபைட்டு எல்லாமே இதுலேயும் நல்லாயிருக்கு. மெயினாக அவரோட ஸ்லாங் அண்ட் பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில். அப்புறம் ராஷ்மிகா மந்தானா, அவங்க வந்து இந்த சுல்தான் படத்தில் வர மாதிரியே ஒரு கிராமத்து பொண்ணு கேரக்டர் தான். என்ன சுல்தான் படம் மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் மூஞ்சியில் கறி அப்பி விட்டுருக்கானுங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து ஃபகத் வாசல் நடிச்சிருக்காரு. என்ன அவருக்கு பெருசாக வந்து டியூரேஷன் இந்த படத்தில் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப கம்மி. மேபி பார்ட் டூவில் வந்து நிறைய வெயிட்டாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷோ ஸ்டீலர்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மூணு மணி நேர படத்தில் இவங்க மூணே நிமிஷம் தான் வர்றாங்க. ஆனால் அந்த மொத்த படத்தை பார்க்க வந்த கூட்டமே அந்த மூணு நிமிஷம் பாட்டுக்காக தான் வந்திருக்கு. ஆமாம், அதே தான் அந்த ஓ சொல்கிறேன் அம்மா அம்மா ஒரு பாட்டு வருது இல்லை, அதில் வர சமந்தாவை பார்க்குறக்காக ஏகப்பட்ட கூட்டங்க. போன வாரம் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சு, அதில் வந்து மொத்தமே 10 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. இந்த படம் வந்து தெலுங்கு படம், ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிற அளவு கூட்டம் வந்துருச்சு இந்த படத்தில். அப்புறம் வந்து அல்லு அர்ஜுன் தான் படத்தோட ஹீரோ, அவரோட இன்ட்ரோ சீனுக்கு எவனும் விசில் அடிக்கல, கைத்தட்டலை. சமந்தா அந்த பாட்டில் இன்ட்ரோ சீனில் எல்லாம் கத்துறானுங்க வெறி பிடிச்ச மாதிரி. எல்லாமே வந்து இந்த படத்தை வந்து சமந்தாக்காக பார்க்க வந்ததாக தான் தோணுது. அதில் நானும் ஒருத்தேன். சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸு. லொக்கேஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதை வந்து எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். ஒரு ஷாட் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு வேன் வந்து இப்படி என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது அப்படியே அந்த வேனுக்கு பின்னாடியே வந்து கேமரா வந்து இப்படி ஃபாலோ பண்ணி வரும் பாருங்க. அந்த ஷாட்லாம் செமையாக இருக்குது. ஒவ்வொரு லொக்கேஷனுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காஸ்ட்யூம் டிசைனிங் அண்ட் மேக்கப் வந்து இந்த படத்தில் வந்து இன்னொரு ப்ளஸ். ஏன்னா ரொம்ப ரியாலிட்டியாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. டான்ஸ் கொரியோகிராஃபி வந்து இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். அல்லு அர்ஜுன் தான் எல்லா படத்துலையும் பயங்கரமான ஸ்டெப்ஸ்லாம் போடுவார்ல, இதில் வந்து அல்லு அர்ஜுனுக்கு ரொம்ப சாதாரண ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹீரோயின்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்டெப்ஸு அமர்க்களமான ஸ்டெப்ஸ் எல்லாமே. அதில் வந்து அல்லு அர்ஜுனும் சமந்தாவும் சேர்ந்து ஒரு ஸ்டெப்பு ஒன்று போடுவாங்க, அது நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த படத்தோட டேரக்டர் வந்து சுகுமார். இவர் வந்து இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவர் வந்து யூஸ்வலான ஸ்டோரியை இவர் வந்து கன்வே பண்ணுற விதம் வந்து நல்லாயிருக்கு. டேரக்டர் சுகுமார் வந்து ரொம்ப ரசனையான ஆள் போல் இருக்குது. ஹீரோயின்ஸ் அவர் காட்டுற விதம் வந்து ரொம்பவே ரசிங்கபடியாக இருக்குது. ஆந்திகோலாக இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம். இந்த படத்தில் லாஜிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஜஸ்ட்டு ஜாலியாக வந்து ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் வேறு எந்த படம் வராதனால ஸ்பைடர்மேன் வந்திருக்கு, அந்த படத்துக்கு நான் போக மாட்டேன், எனக்கு இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு தாராளமாக நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கலாம், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரிவியூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் ஸ்டார்ட் அப் பை ஃப்ரம் ராம்.